தான் எழுதிய துளசிதாசர் தான் எழுதிய இராமாயணத்திற்கான உந்துதலை ஆற்றலை பெற்ற இடம் குமாரசாமி மடம். அதை அவருக்கு அருளியவர் குமரகுருபரர். குமரகுருபரின் வடமொழி ஆற்றலால் ராமனின் மீது காதல் கொண்டு பின்னாளில் துளசி ஒரு ராமாயணம் எழுதி உலக புகழ் பெறுகிறார். அப்படி குமாரசாமி மடம் என்று சுவாமிகள் உருவாக்கிய மடத்திலேதான் பின்னாளில் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள், கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிந்த ஆன்மீக துறையர்களுக்கு தெரியும். பாம்பன் சுவாமிகள் வடக்கே போய் வரமிருந்து நோன்பிருந்து தன் குருவிடம் தீட்சை பெற்று துறவியாகி கல்லாடை உடுத்திய இடம் குமாரசாமி மடம். ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து புறப்பட்டு காசிக்கு போய் ஒரு சைவ திருமடத்தை உருவாக்கி கம்பனின் புகழையும் ராமனின் புகழையும், ரொம்ப முக்கியம், இதை கவனிக்கணும். ஒரு சைவ வைணவ மோதல்கள் நீடித்த ஒரு காலத்தில் சைவ மரபிலே பிறந்து ஒரு சைவ மடத்தை உருவாக்கி அங்கே கம்பனின் புகழை பாடிய குமரகுருபரர் அந்த மடத்திலே பணியாற்றுவதற்கு தன் பிறந்த மண்ணிலே இருந்து ஆட்களை கொண்டு வருகிறார். தலைமுறை தலைமுறையாக குமாரசாமி மடத்தில் நித்தியப்படி பூஜைகள் செய்யவும் சமைக்கவும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகாமலே இருக்கிற கிராமங்களிலே இருக்கின்ற பிராமண குடும்பங்கள் பிழைப்பதற்காக அங்கே போகிறார்கள். அப்படி 17ஆம் நூற்றாண்டில் 1670களில் குமரகுருபரர் உருவாக்கிய குமாரசாமி மடத்தில் தலைமுறை தொடர்ச்சியாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சுற்றி இருக்கிற பிராமண குடும்பங்கள் போய் அங்கே உழைத்து சேவகம் செய்து அங்கேயே உண்டு வாழ்ந்த ஒரு காலத்தில் 1870களில் ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீவைகுண்டத்திற்கு பைக்கத்திலே இருக்கிற வாகைக்குளம் என்கிற ஊரிலே இருந்து கிருஷ்ணசிவன் என்கிற ஒரு பிராமணர் அந்த மடத்துக்கு வேலைக்கு போகிறார். வாகைக்குளம் கிருஷ்ணசிவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வாகைக்குளம் கிருஷ்ணசிவன் வேறு யாரும் இல்லை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய மாமா. வாகைக்குளம் கிருஷ்ணசிவனுடைய துணைவி குப்பம்மாள். குப்பம்மாள் சின்னசாமி ஐயரின் உடன்பிறந்த சகோதரி. தன் உடன்பிறந்த சகோதரியான குப்பம்மாளை வாகைக்குளம் கிருஷ்ணசிவனுக்கு மணமுடித்து கொடுக்கிறார். எட்டயபுரத்தில் இல்லை, தாமிரபணி கடலோடு கடக்கிற இடத்திலே பிறந்த சீவலப்பேரியிலே பிறந்த சின்னசாமி ஐயர். சீவலப்பேரி சின்னசாமி ஐயர் எட்டயபுரம், அவர் பிழைக்கு வந்த இடம் தான், அவர் சொந்த ஊர் சீவலப்பேரி தான். சீவலப்பேரி சின்னசாமி ஐயர் தன் தமக்கையை வாகக்குளம் கிருஷ்ணவனுக்கு கட்டி கொடுக்கிறார். சின்னசாமி ஐயரின் தங்கையை மணந்து கொண்ட கிருஷ்ணசிவன் வாகைக்குளத்தில் இருந்து காசிக்கு போய் குமாரசாமி மடத்திற்கு பொறுப்பாக, குமாரசாமி மடம் என்றும் காசி மடம் என்றும் அழைக்கப்படுகிற அந்த மடத்திலே பொறுப்பாக இருக்கிறார். 1898ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயர் காலமான பிறகு தொடர்ந்து படிக்க முடியாமல், சமஸ்தானத்தின் உதவி கிடைக்காமல், சாப்பிட வழி இல்லாமல், தந்தை வழி பாட்டி வைத்திருந்த ஒரு வீட்டை அடமானம் வைத்து பெற்ற 200 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு 14 வயதில் திருமணம் செய்து கொண்ட மனைவி செல்லம்மாவை விட்டுவிட்டு 15 வயதில் பாட்டியை கைப்பிடித்து கொண்டு கடன் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக பாரதி போய் தங்கிய இடம் குமாரசாமி மடம். அங்கே காரியஸ்தனாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்த அத்தையும் மாமனும் மடத்தில் தங்க வைத்து சோறு போடுகிறார். 6 ஆண்டு காலம் பாரதி தங்கியிருந்த மடம் குமரகுருபரர் உருவாக்கிய மடம். நான் துவக்கத்தை சொன்ன பார்த்தீங்களா, பாரதிக்கும் குமாரசாமிக்கும் என்ன உறவுன்னு. நண்பர்களே, கண்ணீர் பொங்க நான் சொல்கிறேன் நண்பர்களே, அந்த 6 ஆண்டுகள் பாரதி கவிதை எழுதாத காலம். கவிதை தொலைத்து குடும்பம் கடனில் மூழ்கி தந்தை இறந்து இளம் வயதில் தாயை இழந்து அந்த சிறிய வயதிலேயே ஒரு திருமணமும் வேறு ஆகி காதல் மனைவியை விட்டு பிரிந்து காசிக்கு போய் அவர் வாழ்கிற அந்த வீட்டிலே தான் இன்னொரு பெண்ணும் இருந்தாள். அவன் யாருன்னு கேட்டா வாகைக்குளம் கிருஷ்ணசிவனுடைய மூத்த மகன் கேதாரத்திற்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்ட பாரதியின் தங்கை. பாரதியின் தங்கைனா பாரதியின் தாய் லட்சுமி அம்மாளுக்கு பிறந்தவள் அல்ல, சின்னசாமி ஐயரின் முதல் மனைவி லட்சுமி அம்மாள். லட்சுமி அம்மாளுக்கு பிறந்து உயிர்த்திருந்த ஒரே குழந்தை பாரதி.
லட்சுமி அம்மாளின் மரணத்துக்கு பிறகு ரெண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் சின்ன சாமியார். அந்த ரெண்டாவது மனத்தே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கிறது. ஆண் குழந்தை விஸ்வநாதன். மிக நீண்ட காலம் 1970 வரையில் மானாமதுரையில் வசித்து ஜீவிய வந்தராக 80 காலம் இருந்தவர் பாரதியுடைய தம்பி. ஆனால் பாரதியின் தங்கை இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு முதல் மனைவியின் பெயரை வைக்கிறார் யாரு? சின்ன சாமியார். அந்த லட்சுமி வாக்கப்பட்ட இடம் அந்த காசி மடம். எப்படி காசி மடத்திலே போய் இந்துஸ்தானி மொழியை கற்று ஓதாமல் குமரகுருபரர் ஓதி உணர்ந்தாரோ அப்படியே தமிழும் ஆங்கிலமும் தவிர வேறு மொழி அறியாமல் காசிக்கு போன பாரதி அங்கே போய் ஹிந்தி படித்து அந்த ஆண்டிலேயே காசி சர்வகலாசாலையில் ஹிந்தி பரீட்சையில் முதல் வகுப்பில் தேறுகிறார். அது அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு மகான் உருவாக்கிய இடம் அது. அந்த இடம் வந்து எனக்கு குமரகுருவரின் மீது தீராத காதல் வந்த இடமே. ஆமாம், எங்கள் குலவிளக்கு, எங்கள் குடும்ப தெய்வம், சூடிக்கொள்ள முடியாத சூரிய பூ, எட்டயபுரத்தில் பிறந்த அந்த ஞான சூரியன் பிழைப்பதற்கு வழியில்லாமல் போன போது தங்குவதற்கு கூரையாய் உருவாக்கிய இல்லத்தை குமரகுருபரர் தான் உருவாக்கி தந்தார் என்பது குமரகுருபரின் மீது, தமிழின் மீதும், அவரது சமய பணியின் மீதும், அருட்கொடையின் மீதும் ஆற்றவர்கள்.